Hallelujah, 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 hallelujah. சொல்லி கர்த்தரை உயர்த்துவோம். God of praise, God of glory, God of honor.
ஆதரவை கணக்குரியவரே, மகிமைக்குரியவரே. வாழ்க்கையில் ஆண்டவர் செய்திருப்பதை நாம் கொஞ்சம் நினைத்து பார்க்கறது ரொம்ப நல்லது. இசைக்கிய ராஜா தன்னுடைய வாழ்க்கையில் வியாதிப்பட்ட போது ஆண்டவர் அவனை சுகமாக்குறார். ஏசாயா 38 அதிகாரத்தில் ரொம்ப அழகாக இருக்கு. அதில் 20 வசனத்தை வாசிக்கும் போது இசைக்கியா இப்படி சொல்லுகிறார், தேவன் அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவனுடைய ஜபத்தை கேட்டு கர்த்தர் அவனை சுகமாக்க ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்பி வார்த்தையை கொடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் அவனுக்கு வரவேண்டிய சுகத்தை அவனுக்கு அறிவித்த போது 20 வசனத்தில் இப்படி சொல்லுகிறான், கர்த்தர் என்னை ரட்சிக்க ஆயத்தமாக இருந்தார். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக வந்திருக்கு, அதில் எப்படி போட்டிருக்குன்னா 20 வசனம், த லார்ட் வாஸ் ஆல்வேஸ் ரெடி டு சேவ் மீ. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த நேரத்தில் நம்ம நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு காரியம் அதுதான். சங்கீதக்காரன் சொல்லும் சொல்லுகிற, ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னை அவர் விடுவித்தார், ஆகவே நான் அவரை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கிற வேதம் சொல்லுகிறது, வருஷங்களை தேவன் நன்மையினால் முடி சுட்டுகிறார். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? ஆமென். நம்முடைய ஆண்டவர் நாளை விசேஷப்படுத்தி இருக்கிறார், மாதங்களை விசேஷப்படுத்தி இருக்கிறார், வருஷங்களை முக்கியப்படுத்தி இருக்கிறார். அதனாலதான் வேதத்துல இந்த ஆண்டு, இந்த வருஷம், இத்தனை வருஷத்துக்கு பிறகு ஒரு மீட்பர் இந்த உலகத்துக்கு வர வேண்டும் என்கிற வருஷத்தின் முக்கியத்துவத்தை வேதத்தில் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நான் எதை முக்கியப்படுத்த விரும்புகிறேன், தேவனை தொழுது கொள்ள. தேவன் நமக்கு முக்கியமானவர் என்பதை இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகத்துல எந்த நாள் என்ஜாய் பண்றாங்களோ இல்லையோ, உலகத்தில் இருக்கிற எல்லா வருஷத்தில் இருக்கிற வருஷத்தின் கடைசி நாளை ரொம்ப விசேஷமா செலிப்ரேட் பண்ணுவாங்க. உலகத்தார்கள் உலகத்தார் விதத்தில் செலிப்ரேட் பண்றாங்க. என்ன ஆட்டம் கழிப்பு என்ன அங்க, அவர்களை தங்களை தங்கள் சுய விருப்பத்துக்கு போல் இன்பமாக்கி கொள்ளக்கூடிய காரியங்களில் தங்களை இன்பமாக்கி கொள்ள இந்த உலகத்தில் இருக்கும் வஞ்சனையை அவர்கள் நாடி போகிறார். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக தேவனால் மீட்டெடுக்கப்பட்டு சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார், நாங்கள் உம்முடைய ஜனம் ஆண்டவரே, உம்முடைய ஆடுகளாய் இருக்கிறோம், உம்முடைய புகழை உமக்கு நன்றி சொல்லி எப்பொழுது நாங்கள் உம்மை புகழ்வோம் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட தேவ ஜனமாய் இருக்கிற நீங்களும் நானும் இந்த வருஷம் முழுவதும் நம்முடைய வாழ்வில் என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அந்த நாள்ல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எத்தனை பேர் நீங்கள் தைரியமாய் சொல்ல முடியும், நான் ஆண்டவரை கூப்பிட்ட போதெல்லாம் என்னை ரட்சிக்க அவர் ஆயத்தமா இருந்தார் அப்படி சொல்லும். ரெண்டு கைகளையும் உயர்த்தி அவருடைய வல்லமையும் அவருடைய மகத்துவத்தையும் இந்த நேரத்தில் நம்ம பாட போகிறோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோமா, அவக்காரமும் அவர் புயமும் மகிமாயும் மகத்துவமும் அதிசயங்கள் செய்தாதே, கிருபாயும் சத்தியமும் இரக்கமும் அவர் அன்பும் வாழி நடத்தினதே, அவக்காரமும் அவப்புயமும் மகிமாயும் மகத்துவமும் சொல்லுங்கள் அதிசயங்கள் செய்தாரே, இருவாயும் சத்தியமும் இரக்கமும் அவரன்பும் வாழி நடத்தினதே. அல்லேலூயா. கர்த்தர் என் பெலனும் என் கீதமும் நான் நம்பும் தன்மாலையுமானவர், கர்த்தரின் கிருபை என்றைக்கும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். கர்த்தர் என் பெலனும் என் கீதமும் நான்
கண்மலை கண்மலை வானவர் கர்த்தரின் கிருபை என்றைக்கும் நான் பாடுவேன் நான் போற்றுவேன் ஹல்லேலூயா Hallelujah.